ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னநூர் இந்திய தேவசேயம் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 12வது மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது குறித்து கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு அவர் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 141ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளில் இருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீதன் எழுதுகிறது பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் இந்த அனுதின கண்மலைத்திய நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் தேவன் நம்மை எப்படி நடத்துவார் என்பதை குறித்து நாம் தெளிவாய் அங்கே வாசிக்கிறோம். இன்பமான வார்த்தைகளை நம்மை பேச வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? இன்பமான வார்த்தைகளை பேசுவதற்கு நம்மை பழக்குவிக்கிறவர், நம்மை உருவாக்குகிறவர், நம்மை மாற்றுகிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தாவீது சொல்கிறான், என்னுடைய வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள் அப்படின்னு. அப்போ அவருடைய வார்த்தை அதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. நம்முடைய வாழ்க்கையில் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். தேவன் நம்முடைய நம்மளை பார்த்தாலே சில நாட்களில் சில பேர் ஓடிடுவாங்க, ஒளிந்து கொள்வார்கள். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மற்றவர்களை பல சூழ்நிலைகளிலே காயப்படுத்தியிருக்கலாம், வேதனைப்படுத்தியிருக்கலாம், மற்றவர்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், தூஷித்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு தேவன் நம்மை கரம் பிடித்தாரோ, நம்மை என்றைக்கு ரட்சித்தாரோ, என்றைக்கு அபிஷேகம் பண்ணினாரோ, நம்முடைய வாயின் வார்த்தைகளை அவர் எப்படி மாற்றி வைத்திருக்கிறார் அப்படின்னா, இன்பமான வார்த்தைகளால் நிரப்பி வைத்திருக்கிறார். பொதுவாக நம்ம சொல்லுவாங்க இல்லையா, பானையில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும் அப்படிமாங்க. ஸ்தோத்திர பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுத போல், முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, உலகத்திற்கு ஏற்றார் போல் நடந்தோம், பிசாசுடைய கிரியலுக்கு உட்பட்டு நடந்தோம், தூஷணமான வார்த்தைகளை எல்லாம் நம்ம பேசினோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவர் நமக்குள் வந்தார், அவருடைய வார்த்தை நமக்குள் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்மளை பார்த்தாலே பேசணும்னு 4 பேர் தேடி வராங்க. நம்முடைய வார்த்தைகள் சோத்ர அவர்களை ஆறுதல் படுத்துகிறது, அவர்களை தைரியப்படுத்துகிறது, அவர்களை தேற்றுகிறது, அவர்களை ஊக்குவிக்கிறது. ஏன் அப்படின்னா, நமக்குள் இருக்கிறவர் அப்படி, அவருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. அதனால் நம்முடைய வார்த்தையை தேவன் எப்படி மாற்றி வைத்திருக்கிறார் அப்படின்னா, இன்பமான வார்த்தைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். இன்பமானவைகளை பேசும்படியாய் தேவன் நம்மை நினைச்சிருக்கிறார், மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையை கண்டு அநேகர் ஓடின ஒரு நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நம்மை தேடி வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளை இன்பமானவைகளாய், சந்தோஷமானவைகளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட தக்க வார்த்தைகளால் நம்முடைய உதடுகளை தேவன் நினைச்சிருக்கிறார், நிரப்பியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தில் அநேக மாதிரிகளை நம்ம என்ன செய்ய முடியும், நன்றாய் பார்க்க முடியும். வேதத்தில் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, 40 முதல் 56 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. எலிசபெத் மரியாள் என்கிறதான சகோதரிகளுடையதான வார்த்தை, ஒருத்தருக்கூட பேசி கொண்டதான சம்பாஷணை குறித்து நம்ம அங்கே நினைச்சிறோம், பார்க்குறோம். அல்லேலூயா. நடந்தது என்ன, மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டு எலிசபெத்தின் வயிற்றிலிருந்ததான பிள்ளை என்ன செய்யதான், களிப்பாய் துள்ளிற்று. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திர கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது. அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிற்று. பாருங்க, 41வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஏன் துள்ளினது அப்படின்னு 40வது வசனம் சொல்லுகிறது. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை மரியாள் என்ன செய்தால், வாழ்த்தினாள். இப்போ நம்ம ஒரு ஆள் அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒருவருக்கொரு என்ன செய்யுங்க, வாழ்த்துங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆனால் நம்ம ஒருவருக்கொருவர் பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களை வாழ்த்த வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கஷ்டத்தை மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். இது யாருடைய வார்த்தை அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்ததான ஜீவ வார்த்தை. நம்முடைய உதடுகளை அங்கே ஏசாச்சனா உதடுகளை அவருடைய பர்வத்திற்கு அக்கினியால் தொட்டு ஆண்டவர் பரிசுத்தமாக்கினது போல, அவருடைய ரத்தத்தினாலே நம்ம எணிச்சிருக்கிறார் அப்படின்னா கழுவிருக்கிறார். பாருங்கள், நல்ல வார்த்தை, ஸ்தோத்திரம். மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது எலிசபெத்தில், எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த பிள்ளை, அப்போ என்ன அப்படின்னா, அவளுடைய வாழ்த்துதல்
எலிசபெத்தை சந்தோஷப்படுத்தினது. அதோடு நிற்கல, அவளுடைய வயிற்றுக்குள் இருந்த ஸ்தோத்திரம், அவளுடைய ஸ்தோத்திர கற்ப பிறப்பை யோவான் ஸ்தானகனை என்ன செய்து ஸ்தோத்திர கழிப்பாய் துள்ள பண்ணிட்டு அங்கே வாசிக்க, அவருடைய வயிற்று பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத்து பரிசுத்தாவின நிரப்பப்பட்டால். ஒரு அலையிலே சொல்லுங்களாம், கர்த்தருடைய நாம் மகிமைப்பட, மரியாளுடைய வார்த்தைகளை இன்பமான வார்த்தைகளாக, யாருக்கு, எலிசபெத்துக்கு மட்டுமில்ல, ஸ்தோத்திரம் அங்கே அவருடைய வயிற்றில் உருவாயிருந்ததான அந்த கர்ப்பத்தின் கனி கூட சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்த்துதலை தேவன் மாற்றினார். சகைவை குறித்து லூக்கா 19 வாசிக்கிறோம் இல்லையா, அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனை அவன் ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வந்தான். ஆனால் இயேசு அவனை பார்த்து, நீ இறங்கி வைப்ப, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அங்கே வாசிக்கிறோம், மற்ற ஜனங்களில் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவன் வீட்டுக்கு வந்தவனை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பார்த்தீங்களா, அங்கே வாசிக்கிற 8 வசனம் என்ன சொல்கிற, வாசிக்க கேட்போம். பாருங்க, அவனுடைய வார்த்தை முதல்ல, அதுக்கு முன்னாடி அவன் வார்த்தை எப்படி, குடு வரி பணத்தை குடு, வரி பணத்தை குடு. யாரும் அவனை பார்த்தா எப்படியோ அவங்களுக்கு நினைச்சிருக்கும், வேதனை வந்திருக்கும். ஆனால் இப்போ அவன் வார்த்தை எப்படி மாறிச்சு, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், திரும்ப நாளத்தினையாக கொடுக்கிறேன். ஒரு அறையில சொல்லுங்க பாருங்க, இப்போ அவன் வார்த்தைகள் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்தியில் பாதியை. அப்போ அவன் வந்தது அத்தனை பேருடைய இருதயம் எப்படி மாறிட்டு அப்படின்னா, சந்தோஷப்பட ஆரம்பித்திருங்க. ஆகா, நம்ம இந்த சகையை குறித்து என்ன நினைத்தோம் இல்லையா, இவரை குறித்து நம்ம என்ன சிந்தித்தோம். ஆனால் அவன் அப்படிப்பட்ட மனுஷனா இல்லையே, இன்றைக்கி ஏழைகளுக்கு பாதி சொத்தை கொடுத்துட்டானே, எவ்வளோ அற்புதமான தேவன் பார்த்தீங்களா. காரணம் என்ன, அந்த இயேசு சந்தித்த மரத்திலிருந்து அவன் வீட்டு வரும் வரைக்கும் தான் இயேசுவோடு நடந்திருக்கிறான். அப்போ இயேசுவோடு நடக்கிற மனிதனுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி மாறியிருக்கும் அப்படின்னா, இன்பமானவைகளை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுடைய காலவேளை, இந்த அனுதின கண்மலைத்தேனுடைய இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்களுடைய வார்த்தைகள் இன்பமாக இருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இங்கே சந்திக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் உங்களுடைய வார்த்தைகள் சந்தோஷப்படுத்தக்கூடியதாய், மகிழ்ச்சி அடையக்கூடியதாய் ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே தேவன் மாற்றுவார், நிச்சயமாகவே உங்கள் ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வியாபாரத்தை கத்தர் ஆசீர்வதித்து சகல நன்மை நிரப்புவார் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கத்தர் ஆசீர்வதிப்பார். நான் ஜெய் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அற்புதமான ஜீவ வார்த்தைக்காய் என்ற உதடுகளை பரிசுத்தமாக்கி இன்பமானவைகளை கேட்கும்படியாக நீ செய்யப்போகிற, பேச வைக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும்படிய நாமத்தை இயேசுவின் நிமித்த பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனைத்து கம்பித்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக, ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா.